இப்போதும் நான் மீண்டுமாய் உங்களோடு சொல்கிற காரியம், இந்த வருஷத்துடைய கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதிகமாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய சகாயத்தை தேட நாம் கூடி வர வேண்டியது அவசியமாய் காரியம். அதனால் இந்த நாட்களிலே தயவு செய்து இந்த உபவாச கூடுகை மற்றும் குடும்ப ஜபங்கள் இவைகளில் நீங்கள் வந்து பங்கு பெறும்படி உங்களை தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஒருவர் தான் நமக்காக எழுந்து நின்று யுத்தம் செய்ய போதுமானவர் என்ற ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எழுந்து கிரியை செய்வாரானால் மெய்யாகவே நம்முடைய தேசத்தில் கிறிஸ்து யார் என்று ஜாதிகளும் ஜனங்களும் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு தேவையான ஒரு காரியம் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்ப்பது. சங்கீதக்காரன் அதை தெளிவாய் சொல்கிறான், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அமர்ந்திருப்பது, தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போமானால் அவர் எழுந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். நன்றாய் கவனியுங்கள், பார்வோனும் அவன் சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வந்தபோது கர்த்தர் முதலாவது செய்த காரியம் அவருடைய ரதங்களுடைய சக்கரங்கள் கழலும்படிக்கு கர்த்தர் செய்தார். ஓடிக்கொண்டிருந்த வாகனத்தின் சக்கரம் கலண்டது. தங்கள் ரதத்தை வருத்தத்தோடு என்ன செய்தார்கள், நடத்தினார்கள். முதல் காரியம். இரண்டாவது கர்த்தர் செய்த காரியம், அங்கே சமுத்திரத்தின் முன்னணியில் இதுவரைக்கும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே மேகஸ்தம்பமாய் காணப்பட்டவர் இப்பொழுது அக்னி ஸ்தம்பமாய் மாறிவிட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் முன்னே வழி நடக்க கூடும்படிக்கு அது வெளிச்சம் கொடுக்கிறதாயிருந்தது. ஆனால் மேகஸ்தம்பம் பின்னுக்கு வந்தபடியினாலே எகிப்தியருக்கு அது இருளாய் காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தொடரக்கூடாதபடிக்கு கர்த்தர் செய்கிறவராய் காணப்பட்டார். ஒன்றை கவனியுங்கள், நாம் அமர்ந்திருந்தால் போதும். கர்த்தர் சொல்லும் போது அங்கே விதமாய்த்தான் சொன்னார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாரு. நின்று கொண்டு வேடிக்கை பார்க்கத்தான் சொன்னார், நீங்க போய் யுத்தம் பண்ணுங்க, பட்டயத்தை ஓங்கி ஓங்கி அவனை வெட்டு இவனை வெட்டுன்னெல்லாம் சொல்லலை. வேடிக்கை பார், கர்த்தர் செய்கிற காரியத்தை நீ வேடிக்கை பார்ப்பாயனால் தெரியும் கர்த்தர் யார் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த நாட்களில் வேடிக்கை பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எதற்கு தெரியுமா? அவர் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிறதை நாம் கண்ணார என்ன செய்ய வேண்டும், வேடிக்கை பார்க்க வேண்டும். ஆகையால் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகத்துவமானவர், அவருக்கு துதியை எப்போது நாம் செலுத்தி வருவோம். வசனத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வசன விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தார், சிருஷ்டித்தார். ஒன்றுமில்லாமல் இருந்தது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது, அந்தகாரம் சூழ்ந்திருந்த பூமி. ஆனால் தேவன் பேச ஆரம்பித்தார். முதலாவது பேசின வார்த்தை என்னது, வெளிச்சம் உண்டாக கடவுள். பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், வெளிச்சம் அங்கே வந்துவிட்டது.
சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரங்களும் இல்லை, ஆனால் அங்கே என்ன வந்தது? வெளிச்சம் வந்து. கர்த்தர் பேச ஆரம்பித்தால் எதுவும் என்ன செய்யும்? நடக்குமே. நன்றா, இந்த காலை ஒளியில கவனிப்போம். வெளிச்சம் உண்டான பிற்பாடு கர்த்தர் ஒவ்வொன்றாய் பேச ஆரம்பித்தார், சிருஷ்டிக்க ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை பார்த்து பேசுவாரனால் சகல காரியங்களும் என்ன செய்யும்? நடக்கிறது. அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய ஜனத்திற்கு தேவையான காரியத்தை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் கவனித்து கேட்டு செயல்படுவோமானால் நமக்கு வெற்றி நிச்சயம் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். காலா காலங்களில நம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட பேசின அதே கர்த்தர் தான் இன்றைக்கும் வசனங்களின் மூலமாய் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துறது போல நீங்களும் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதிருங்கள்? கடினப்படுத்தாதிருங்கள், சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்றுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த காலையில் உங்களோடு நான் பேசும்படி கர்த்தரின் இருதயத்தில் வைத்த ஒரு காரியம், மேல் வீட்டறையின் அனுபவம். இந்த வருஷத்துடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நான் கடந்த வாரத்தில் உங்களோடு கூட சொன்னேன், தானியேல் மேல் வீட்டில் ஏறி எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து கர்த்தரை நோக்கி தான் தினம் செய்து வந்தபடியே மூன்று வேளையும் என்ன செய்தான்? ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஜெபித்த மனுஷனுடைய வாழ்க்கையில்தான் ஜெயம் உண்டாயிற்று. அருமையானவர்களே, நாம் எவ்விதமாய் ஜெபிக்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது அனுபவத்தை நான் உங்களோடு கூட நான் சொன்னேன். அங்கே அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எருசலேம் நகரத்திற்கு போய் மேல் வீட்டில் ஏறி 120 பேரும் 10 நாட்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்திருந்தார்கள்? தரித்திருந்தார்கள். 10வது நாளிலே கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் என்ன செய்யப்பட்டார்? ஊற்றப்பட்டார். நன்மையான ஈவு அவர்களுக்கு கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே நான் உங்களோடு கூட பேச போகிற மேல் வீட்டின் அனுபவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். லூக்கா 22:9 வசனத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வழியிலே இந்த அருமையான வேத பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்க ஆசையாயிருந்த போது சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், ஆண்டவரே பஸ்காவை நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ணும்படி நீ சித்தமாயிருக்கிறீர் என்று அவரை பார்த்து கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் நகரத்திலே பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவனை பின்னே சென்று அவன் போகிற வீட்டுக்குள்ளே நீங்களும் என்ன செய்யுங்கள், பிரவேசித்து
அந்த வீட்டு எஜமானை பார்த்து நான் என் சீஷரோடு பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று கேளுங்கள். அப்பொழுது அவன் உங்களுக்கு ஒரு அறையை காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், சீஷர்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டார்கள், நாங்கள் பஸ்காவை எவ்விடத்திலே ஆயத்தப்படுத்தும்படி நீ சித்தமாயிருக்கிறீர். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் நகரத்திலே போய் இப்படி ஒரு மனுஷன் தண்ணீர் கூட சுமந்து வருவான், அவனுக்கு பின்னாக போய் அவன் பிரவேசிக்கிற வீட்டிற்குள்ளே பிரவேசித்து அவன் வீட்டு எஜமானை பார்த்து கேளுங்கள், அவன் உங்களுக்கு என்ன செய்வான் சொல்லுவான் என்று சொல்லி சொல்லாமல் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வசனத்தை பாருங்கள், அவன் கம்பளம் முதலானவர்கள் மிரித்திருக்கிற மேல் வீட்டுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே என்ன செய்யுங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவராய் காணப்பட்டார். 13 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை என்ன செய்தார்கள், சகலமும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு வீடு, அந்த வீட்டிலே தான் பஸ்காவை அன்றைக்கு அவர்கள் புசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இது மேல் வீடு என்று நாம் பார்க்கிறோம். இந்த மேல் வீட்டிலே சீஷரோடு கூட அவர் பஸ்காவை புசிக்கிறவராய் காணப்பட்டார். நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் இது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏனென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும்போது அங்கே இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5 1 கொரிந்தியர் 5:7 வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிரசைந்த மாவாயிருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறாரே, பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த பஸ்காவை குறித்து நாம் சற்று பார்க்க வேண்டுமானால் யாத்ராகமத்தின் புஸ்தகத்துக்கு தான் கடந்து போக வேண்டும். ஆண்டவர் அதை கட்டளையாய் அதை ஆசரிக்கும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறவராய் காணப்பட்டார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்ப்போமானால் பாருங்கள், 12:2 வசனத்தை வாசிக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்கள் வருஷத்தின் முதலாம் மாதமாயிருப்பதாக இஸ்ரவேல் சபையார் யாவரும் நோக்கி இந்த மாதம் 10 வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன, அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா? 5 வசனத்தை பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அது இந்த மாதம் 14 வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அது இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்களது புசிக்கும் வீட்டு வாசலின் நிலைக்கால்கள் 2
நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அந்த மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை என்ன செய்ய கடவர்கள், புசிக்க கடவர்கள். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் புசிக்க வேண்டியது யார் என்பதை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். அதன் இரத்தத்தை கிண்ணியிலே பிடித்து தங்கள் வீட்டுடைய மேற்கால்களிலும் நிலைச்சட்டங்களிலும் என்ன செய்தார்கள், பூசினார்கள். பஸ்காவை புசிக்க அவர்கள் ஆயத்தம் செய்தார்கள். இங்கே கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய பஸ்காவை அவர்கள் நியமனமாய் அது உறுதியாய் அவர்கள் நடப்பித்தபடியினாலே கர்த்தருடைய தூதன் கடந்து போனான். சிங்கார தூதன் இரத்த அடையாளமிடப்படாத எகிப்தியர்கள் வீடுகளில் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய கூக்குரல் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். மரணமில்லாத ஒரு வீடும் இல்லை. ராஜாவின் கொட்டாரம் முதற்கொண்டு அடிமையானவனுடைய வீடு வரைக்கும் எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் என்ன செய்யப்பட்டது, அன்றைக்கு சங்கரிக்கப்பட்டது. கர்த்தர் நீதி செய்கிறவராய் காணப்பட்டார். அருமையான தேவச்சனமே, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ என்ன செய்யப்பட்டார்கள், காக்கப்பட்டார்கள். அப்படி காப்பாற்றப்பட்டபடியினால் அல்லது ரட்சிக்கப்பட்டபடியினால்தான் பஸ்காவை அவர்கள் நித்திய நியமமா எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், ஆசரிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது. நாமும் கர்த்தருடைய பந்தியை ஒவ்வொரு மாதமும் ஆசரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய பந்தி எதற்கு, நாம் இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறும்படிக்கு நாம் ஒவ்வொரு மாதமும் நாம் கர்த்தருடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நாம் புசிக்கிறவளும் அதன் மாம்சத்தை புசிக்கிறவளும் இரத்தத்தை நாம் பருகிறவளுமாய் காணப்படுகிறது. கடையாளமாய் அப்பவும் திராட்சரசமும் வகிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இதை அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்பொழுது புசிக்காமல் போனால் என்ன, கண்டிப்பாக இதை செய்ய வேண்டுமா இந்த காரியத்தை என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, சரியாய் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம். இந்த மேல் வீட்டின் அறை அனுபவமானது நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. கிறிஸ்து அவர்களோடு கூட கிரியை நடப்பிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் எழுந்திருந்தார். பந்தியை விட்டு எழுந்து அவர் ஒவ்வொருவருக்கும் அவர் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய சரீரம் என்று என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றும், அப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இது என்னுடைய சிந்தப்பட்ட இரத்தமாயிருக்கிறது, நீங்கள் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். சீஷர்கள் பஸ்காவை ஆசரித்த பிறகு அவள் பாடல் பாடி ஒலிவ மலைக்கிற செய்தார்கள், கடந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே இந்த பஸ்காவை நாம் ஆசரிப்பது அல்லது கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பதின் நோக்கம் என்ன, கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய வருகையையும் நாம் நினைவு கூறும்படிக்குத்தான் இதை செய்கிறவளாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவின் மரணம் எப்பொழுதும் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. மறக்கலாகாது அதை. காரணம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலேதான் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அது அவர் மரித்திருக்காவிட்டால் அது கிடைத்திருக்காதே. அவர் நமக்காக மரித்தபடியினாலே
அந்த மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். வசனத்தில் நாம் வாசிக்கிறோமே, 1 பேதுரு 3 அதிகாரம் 17 வசனத்தில் நாம் வாசிக்கிற வேளையில், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் காலம் அளவு பயத்துடனே என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அடுத்த வசனம் சொல்கிறது, உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் என்ன செய்யப்படவில்லை, மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப மீட்பை அது காட்டுகிறது, பஸ்காவின் அனுபவம், நான் மீட்கப்பட்டேன், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எல்லா பொல்லாங்குகளிலிருந்தும் கர்த்தர் என்ன என்ன செய்திருக்கிறார், மீட்டு எடுத்திருக்கிறார், நான் மீட்கப்பட்டவன். அருமையானவர்களே, மீட்கப்பட்டவர்களுக்கு தான் ஒரு பாட்டு ஒன்று உண்டு. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 35 அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் என்ன ஓடிப்போம். யாருடைய வாழ்க்கையில் அது கிடைக்கிறது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அருமையான தேவ ஜனமே, ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனம் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி இங்கே வருவார்கள், சியோனுக்கு வருவார்கள். எதற்கு சியோனுக்கு வருகிறார்கள்? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இவ்விதமாக, இந்த வசனத்தை அப்படியே பிடித்துக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரத்திற்கு வருவோமா? 2 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா 2:2, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதியாரும் அதற்கு நேராய் ஓடி வருவார்கள், திரளான ஜனங்கள் புறப்பட்டு நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுக்குரிய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் என்ன செய்யப்படும், வெளிப்படும். ஹல்லேலூயா. நமக்கு பார்த்தோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி எங்கே வருவார்கள், சியோனுக்கு வருவார்கள். மீட்கப்பட்டவர்கள் தான் சியோனுக்குள்ளே வருவார்கள். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, அதுக்கு முந்தின வசனமா, ரட்சிக்கப்படுகிறவர்களை
கர்த்தர் அனுதினமும் யார சபையில சேர்த்தார் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை மீட்கப்பட்டவர்கள் தான் சியோனாய சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். மீட்கப்பட்டவர்கள் திரும்பி எங்கே வருகிறார்களாம்? சியோனுக்கு வருகிறார்கள். சியோன் தேவனுடைய சபையாயிருக்கிறது. சபைக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள். எதற்கு? வசனம் அங்கே சொல்லுகிறது, சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் என்ன செய்யப்படும்? வெளிப்படுகிறது. சபைக்கு வராம வீட்டிலே உட்கார்ந்துட்டு ஆண்டவரே என்னோடு பேசும், அவர் ஒரு நாளும் பேசவில்லை. கர்த்தருடைய சபைக்கு வந்தால்தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? கிடைக்கும். அருமையானவர்களே, சியோனிலே கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். அதை கேட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாகும். வசனமில்லாத இடத்திலே நிச்சயமாய் சங்காரம் உண்டாகும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் வேதத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோடு அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ நாசாரியனாயிராதபடிக்கு நான் உன்னை விருத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? நீ நமக்கு தேவையா? கர்த்தருடைய வேதம் சியோனிலே கிடைக்கிறது. சியோனிலே சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்கிறவர்கள்தான் பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் என்ன செய்ய முடியும்? பறந்து செல்ல முடியும். ஏ வசனத்தில் நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 17:17 நான் வாசிக்கும் போது, சத்தியத்தினாலே அவர்களை என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே, சத்திய வசனத்தை கேட்கிற இடம் எங்கே? சியோன். சியோனுக்கு வருகிறோமா? ஏதாவது ஒரு வாரம் போனா போது. வேலை இல்லாம கொஞ்சம் வருமானம் இருந்தப்பெல்லாம் வார வாரம் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து, நல்ல வேலை கொடுத்து, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததும் வா மாசத்துக்கு ஒரு நேரம் போனா போதும். ஐயா, அப்ப உங்களை எப்படியே வச்சிருந்திருக்கலாம்? தரித்திரத்திலேயே வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்திருப்பாங்க. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, சுகத்தையும் பலத்தையும் கொடுத்த பிற்பாடு ஆண்டவருக்கு டாட்டா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு போதும், நான் வாரத்துக்கு ஒரு நேரம் இல்லை மாசத்துக்கு ஒரு நேரம் வந்து உமா பார்க்குற ஆண்டவரே. நல்ல கவனிங்க, நாம் தேவனுடைய வசனத்தை எப்பொழுதெல்லாம் கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பரிசுத்தம் அடைய முடியும் என்பதை நான் உங்களுக்கு தயவாய் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் எபேசு சபைக்கு சொல்லும் போது 5 அதிகாரத்தில் விதமாய் சொல்கிறார், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறதற்கு, சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காகவும் தம்மை தாமே அதற்காக என்ன செய்தார்? பாருங்கள், வசனம் சொல்லுகிறத கவனிப்போம்.
தாமதை திருவசனத்தை கொண்டுதான் என்ன செய்கிறார், சுத்திகரிக்கிறார். தன்கோப்பாயிருக்கிறது அந்த வசனமாகிய தண்ணீரானது எவ்விதமாய் ஒவ்வொரு பொருளையும் சுத்திகரிக்கிறதோ அதே போல வசனம் நம்ம என்ன செய்கிறது, சுத்தம் பண்ணுகிறது. நாம் சுத்திகரிக்கப்பட்டு எப்படி மாற வேண்டும், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றவர்களுமாய் ஆண்டவருக்கு முன்பதாய் நாம் நிறுத்தப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் சீயோனாய தேவ சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிப்போம். அவர் சபை என்னதற்கு, பரிசுத்தம் அடைவதற்கு ஏற்ற ஒரு இடம். வசனத்தை கேட்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவர் பேசுகிறார், நீ இந்த காரியத்துல வீக்கா இருக்கிறாய், இந்த காரியத்தை நீ பரிசுத்தம் அடைய வேண்டும், இந்த காரியத்திலே நீ இன்னும் உன்னை தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். அதற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் மெய்யாகவே பரிசுத்தத்தை கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். தேவனுடைய வசனம் எப்படி வருகிறது நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலாகிய பவுலடியார் தெசலோனிக்கே சபையாருக்கு சொல்லும் போது 1 தெசலோனிக்கேயர் 4:4 எங்கள் வசனம், எங்களுடைய சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, அது வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் உங்களிடத்தில் என்ன செய்தது பாருங்க. அந்த வசனம் உங்களிடத்துல இப்படியாய் வந்தது, வெறும் சுவிசேஷமாய் அல்ல, அது வல்லமையோடு உங்களிடத்துல என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. அது முழு நிச்சயத்தோடு பரிசுத்தாவின் வல்லமையோடு புறப்பட்டு வந்திருக்கிறது. அந்த வசனத்தை கேட்ட நாம் எவ்விதமாய் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் கொர்நேலிய வீட்டுக்கு தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை வரவழைக்கும்படிக்கு அவனிடத்திலே சொன்னார். அவன் அப்படியே செய்ததை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லும் போது சொல்கிறார், தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இங்கே இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் என்ன செய்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம். நாங்கள் கூடி வந்தது எதற்கு தெரியுமா பேதுருவே, ஏதோ நீர் எங்கே இருந்து வருகிறீர், நீ எப்படி ஏதென்றெல்லாம் கேட்பதற்கு அல்ல, தேவன் உமக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை கேட்கத்தான் கூடி வந்திருக்கிறோம். பேதுரு பேச தொடங்கினான். யூதர்கள் இயேசுவை கொலை செய்ததை குறித்தெல்லாம் பேசி அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் பேசின போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார், இறங்கினார். அப்படியானால் அவர்கள் எவ்வளவு ஆவலோடு கூட அந்த வசனத்தை கேட்டிருக்க வேண்டும். வசனத்தை கேட்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். கர்த்தர் தங்களுக்கு தந்திருந்த வெவ்வேறு வரத்தின்படியே பற்பல பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தவர்களாய் காணப்பட்டார்களே. எப்போது வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்த போதே அருமையானே, அப்போஸ்தலனாகிய பவுல் லீஸ்திராவிலே கர்த்தருடைய வசனத்தை பேசிக் கொண்டிருந்தார். அந்த வீட்டிலே தன் தாயின் கற்பத்திலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன் அங்கே காணப்படுகிறார். பவுல் பிரசங்கிக்கிறதை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் அவனை உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று என்ன செய்தான், கண்டான். நல்ல கவனிங்க, பவுல் பேசிக்கொண்டுதான் இருக்கிறான்,
எதை பேசினான்? கர்த்தருடைய சுவிசேஷ வார்த்தைகளை உள்ளவர்கள் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தான் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதற்கொண்டு கால்கள் விளங்காதவன் அந்த வசனத்தை கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் பவுலுக்கு ஞாபகமூட்டுகிறார், பவுலே, அவன் இருதயத்தில் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டு. இப்பொழுது நீ சொல்ல வேண்டியதை சொல். என்ன சொல்ல வேண்டும்? அவன் அறிந்தான், நீ எழுந்து காலூன்றி நில். நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்றான். சொன்னான் ஊட்டானே, அவன் குதித்து எழுந்து ஹல்லேலூயா. வேற ஒன்றும் செய்யல, கேட்ட வசனம் அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தது. இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் என்று விசுவாசித்தான் அவன். அதனால்தான் பவுல் சொன்னான், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று அவன் என்ன செய்தான்? கண்டான். கண்ட மாத்திரத்திலே பவுல் கட்டளை கொடுக்கிறார், நீ எழுந்து காலுன்றி நிமிர்ந்து நில். உடனே அவன் எழுந்து காலுன்றி என்ன செய்ய ஆரம்பித்தான்? நிற்க நடக்க ஆரம்பித்து விட்டான். எவ்வளவு பெரிய காரியம்! கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. அநேகர் அதை சாதாரணமாய் நினைக்கிறார்கள். எபிரேயர்களின் நிருபத்தில் வாசிக்கும் போது கேட்டவர்கள் சுவாசம் இல்லாதபடியினாலே அது அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாமற் போயிற்று, கிரியை செய்யக்கூடாமற் போயிற்று. இன்றைக்கு வசனத்தை எப்படி கேட்கிறோம்? வீட்டிலிருந்து வரும்போதே ஆண்டவர் என்னோடு பேசு ஐயா, எனக்காக பேசும் என்று வருகிறோமா? அல்லது அவர் என்னமோ பேசிட்டு போட்டும், நானும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரேன். இல்லை, கர்த்தருடைய வசனத்தை விசுவாசத்தோடு கூட கேட்போமானால் அது அவர்களுக்குள்ள என்ன செய்யும்? கிரியை செய்யும். அது பிரயோஜனமுள்ளதாய் காணப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதற்காய் வசனத்தை அனுப்புகிறாரோ அந்த காரியம் வாய்க்க வேண்டுமானால் நாம் விசுவாசத்தோடு கூட கேட்க வேண்டியவர்களாய் இருக்கிறோமே. ஐயா, சமாரிய பெண்ணை குறித்து நாம் கேள்விப்பட்டோம் வேதத்தில். இயேசு சமாரிய பட்டணத்திற்கு ஒன்றாகிய சீகாருக்கு கடந்து போனார். இங்கே யாக்கோபு வெட்டி கொடுத்த அந்த கிணற்றிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். சீஷர்கள் ஆகாரம் வாங்கி வரும்படியாய் கடந்து போய்விட்டார்கள். தண்ணீர் எடுக்கும்படியாய் வந்த ஸ்திரீயோடு இயேசு பேச ஆரம்பித்தார். எதை பேசினார்? தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தார். வசனத்தை பேச 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 அவர் கேட்கிற ஒரு கேள்வி, நீர் கிறிஸ்துதானோ? ஹல்லேலூயா. எப்படி அறிந்தால்? அவருடைய வசனம் அவளுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தது. நீர் கிறிஸ்துதானோ? நீர் மேசியாதானோ? கேட்க ஆரம்பித்த உடனே உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சொன்ன உடனே அவள் குடத்தை வைத்து விட்டாள். இந்த மேசியாதான் எங்கள் பட்டணத்திற்கு தேவை, எங்கள சீகாருக்கு தேவை. யார் என்று சொன்னால் இந்த மேசியா. ஊருக்குள்ளே போய் சொன்னால் நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு அறிவித்தார், அவர் கிறிஸ்துதானோ என்று என்ன செய்யுங்கள், வந்து பாருங்கள். வந்தார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவருடைய உபதேசத்தை கேட்டார்களா? ரெண்டு நாட்களாய் தங்கி இருந்து அவர் சீகேமிலே உபதேசித்த கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். 42 வசனத்தில் சொல்லும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லு நிமித்த மாத்திரமல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அது மெய்யாய்
கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தார்கள் இவருடைய வார்த்தையை கேட்டல்ல, இவருடைய வார்த்தையை கேட்டு அவர் உலக இரட்சகர் என்று அவள் சொல்லவில்லை. அவர் நேரடியாய் வசனத்தை பேசுகிறதை அவர்கள் கேட்டார்கள், கேட்டு சொல்லுகிறார்கள். உன் வார்த்தை நிமித்தம் அல்ல, இவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்ட போது, உபதேசத்தை கேட்ட போது, மெய்யாகவே இவர் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று நாங்கள் என்ன செய்தோம், அறிந்திருக்கிறோம் என்று சொல்ல முடிக்கவில்லை. அறிந்து என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் என்ன கிடைக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஐயா, யோவானின் சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு மனுஷன் விதமாய் வந்தார். ஐயா, என் வேலைக்காரன் சுகவீனமாயிருக்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான். இயேசு சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு என்ன செய்யும், ஆகும் என்று அவனை சொல்லி அனுப்பிவிட்டான். அவன் புறப்பட்டு போனான். அவன் வேலைக்காரன் சுஸ்தமானதை அவன் கண்டான். இப்ப கேட்கிறான், அவன் எந்த நேரத்தில் சுஸ்தமானான் என்று கேட்கிறான். பாருங்க, அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து குமாரன் பிழைத்து இருக்கிறான் என்றார்கள். அந்த எந்த மணி நேரத்தில் என்றான் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7 மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். குமாரன் பிழைத்து இருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் பார்த்தீங்களா. இந்த காலை வழியிலே ஒன்று உங்களுக்கு நான் சொல்லட்டும், அவன் இயேசு இடத்துல கெஞ்சுகிறான், என் குமாரன் சுகவீனமாயிருக்கிறான். இயேசு அவனை பார்த்து சொன்னான், நீ போகலாம், உன் குமாரன் எப்படி இருக்கிறான். அவர் சொன்ன அதே நொடிப்பொழுது அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் எழுந்து ஜுரம் நீங்கி ஆரோக்கியம் அடைந்து விட்டான். வீட்டுக்கு போனான், இப்பொழுது காண்கிறான் தன் குமாரன் சுகமாயிருக்கிறதே. அவனுக்குள்ள விசுவாசம் வந்தது, குடும்பத்தார் எல்லாரும் விசுவாசத்திற்குள்ளே வந்தார்கள். ஐயா, தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது என்பதை நன்றாய் அறிந்து கொள்வோம். இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே வரும்படியாக பரிசுத்த ஆவியானவரும் கிரியை செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை என்ன செய்தார், திறந்தருளினார். பவுல் என்ன பேசுகிறானோ அதை கவனிக்கும்படிக்கு இந்த காலையிலே தேவனுடைய சுவிசேஷம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டியது அவசியம். எங்கே கிடைக்கும், சியோனிலே நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய சபைக்குள்ளே வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வேண்டிய காரியங்களை நம்மோடு என்ன செய்கிறார், பேசுகிறவராய் காணப்படுகிறார். பேசுகிற வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்போமானால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டு. நாம் தோற்று போக அல்ல அழைக்கப்பட்டவர்கள், ஜெயம் பெறவே நம் அழைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். வேதம் அதைத்தான் சொல்வது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். கொஞ்ச ஜெயத்தை அல்லையா, முற்றிலுமான ஒரு ஜெயத்தை தேவன் நமக்கு கொடுக்க போதுமானவராய் காணப்படுகிறார். அந்த பரிபூர்ண விடுதலை அல்லது ஜெயம் நமக்கு உண்டாக நம்மில் அன்பு கூறுகிறவரை
நாமும் அன்பு கூற கடனாளிகளாய் காணப்படுகிறோம். நாம் அவர் எவ்வளவாய் நேசிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை எவ்வளவாய் நேசிக்கிறோம், அதாயா முக்கியம். கர்த்தருடைய வசனத்தில் இந்த காலை வழியில் ஒரு மேல் வீட்டின் அனுபவம் நமக்குள்ள வரட்டுமே. அவர்கள் பஸ்காவை புசித்தார்கள், கிறிஸ்துவின் மரணத்தை அவர்கள் நினைவு கூறுகளாய் காணப்பட்டார்கள். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்று அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அது ஏதுவாய் காணப்படும். ரெண்டாவது ஒரு மேல் வீட்டினுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க முடியாய் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு என்னிடத்தில் என்ன செய்வேன், சேர்த்து கொள்வேன். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இது நமக்கு கிடைக்க போகிற ஒரு மேல் வீடு. ஒரு பாட்டு ஒன்று பாடுவார்கள் சண்டே கிளாஸில், மேல் வீடு ஒரு வெண்ணங்கி ஒரு பொன் கீழம் மாத்தியம் எல்லாம் கிடைக்கும். இந்த மேல் வீடு எத்தனை பேருக்கு வேணும், மெத்த வீடு ஒருத்தருக்கு வேண்டாம் போல இருக்கு, இங்கே குடிசையிலே இருந்துட்டா போதையா, இது கிடைச்சாலும் இதே பெருசு போதுமா, இது எத்தனை பேருக்கு பரலோகத்தில் எனக்கு ஒரு வீடு வேணுங்கிறவங்க. ஆண்டவர் ரியல் எஸ்டேட் போட்டு வச்சிருக்கார். இங்கே இருக்கிற ரியல் எஸ்டேட்காரெல்லாம் ஏமாத்துறவன், பணத்தை வாங்குவான், காட்டுறது ஒரு இடம், அப்புறம் போய் பத்திர பதிவு பண்ணால் இன்னொரு இடத்த கொண்டு போய் கொட்டிடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நமக்கு முன்னே போய் ஒரு ஸ்தலத்தை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, நம்மளை கூட்டிட்டு போய் ஆயத்தம் பண்ணுகிறவர் அல்ல. நாங்கள் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம், நாங்கள் போன பிற்பாடு தான் வீடை சுத்தம் பண்ணுறாங்க. அட பாஸ்ட் வரப்போறாரு, வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்போம், ஜெபம் பண்ண போகிறோம். அது இல்லை, நாங்கள் போன பிற்பாடு பாஸ்டர் கொஞ்ச நேரம் வெளியே நில்லுங்க, நாங்கள் வீடெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கோம், அப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ள வந்து ஜெபம் பண்ணலாம். இயேசுநாதர் அப்படிப்பட்டவர் அல்ல. நல்ல கவனிங்க, இயேசு எந்த காரியத்தையும் முன்னமே செய்கிறவராய் இருக்கிறார். முன் அறிந்தவர், எல்லாவற்றையும் முன்னறிந்த கர்த்தர் நேரமே நமக்கு முன்னே செய்கிறார். பாருங்க, உலகத்திற்கு வந்தார், நம்மை ரட்சித்து ஒரு கூட்டமாக இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணி வைத்தவர் சொன்னார், போகும்போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன். எங்க அப்பா வீட்டில் அல்ல, எங்க அப்பா வீட்டில் நிறைய இருக்கு, ஆனா நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போகிறேன். அவர் போயிட்டாரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒவ்வொருவருக்காக வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார், ஆயத்தம் செய்கிறார். ஆயத்தம் பண்ணின பின்பு அடுத்து என்ன செய்வார், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் என்ன செய்வேன். பாருங்க, நல்ல கவனிங்க, இங்கே இருந்து பரலோகத்திற்கு போனவர்
வீட்டெல்லாம் ஆயத்தமணி முடித்த பிறகு அங்கே இருந்து மறுபடியும் கீழே இறங்கி வந்து நம் எல்லாரையும் என்ன செய்வார்? அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். இது உன் வீடுப்பா, இது இன்னார் வீடு, இவங்க இவங்க வீடு. கர்த்தர் வீட்டை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரே. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? கைவேலை இல்லாத நித்திய வீடப்பா. இன்னைக்கு பாருங்க, வீடு கட்டணும்னா எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் கேட்கணும். முதல்ல பெஸ்டிசைட் அடிக்கணும், அஸ்திவாரம் தோணுனதும் பெஸ்டிசைட் அடிக்கணும், அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அடுத்தது வீடு பெருசாக போயிடுச்சுன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெர்மிஷன் கேட்கணும். அடுத்தது ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் போய் நம்ம பிளான் சாங்ஷன் ஆகி அதுக்கு பிறகு தான் வீடு கட்டணும். ஆனால் கர்த்தர் கட்டுகிற வீடு கை வேலை அல்லாத நித்திய வீடு. எவ்வளோ பெரிய வீடோ எரிஞ்சு போகுது இந்த உலகத்தில். நல்ல ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் போட்டு வீட்டை கட்டி ஒரு சின்ன மின்சார கசிவு நிமித்தம் வீடே என்ன செய்யுது? க்ளோஸ். ஆனால் ஒரு ஃபயர் ப்ரூஃப் வீடு நமக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நித்திய வீடு. ஏழாயிரம் கோடி போட்டு ஒரு அம்பானி வீடு கட்டினாராம். ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு. பாருங்க, வசனத்தில் சொல்லும் போது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம், அசைவே இல்லாத ஒரு ராஜ்யம், அது நித்தியமாய் நிலைத்திருக்கிற ஒரு ராஜ்யம். அடுத்து சொல்லும் போது சொல்கிறார், அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே அலறுதல் இல்லை, அங்கே எப்போது என்னதான் இருக்கும்? துதியின் சத்தம்தான் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். இனி ஒரு சாவும் இராது, தேவனும் மாட்டுக்குட்டியானவரும் சிங்காசனம் அதில் இருக்கும், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை என்ன செய்வார்கள்? தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளிலே இருக்கும். இருங்க இருங்க, போதும். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இருபத்தோராம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்போமா. அந்த தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். பாருங்க, அங்கே வெளிச்சம் தேவையே இல்லை, ஆட்டுக்குட்டியானவரே அங்கே வெளிச்சமாக இருப்பார்னு வாசிக்கிறோம். 21 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. பாருங்க, எல்லாம் புதிதாயிற்று. இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு தான் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று சொல்கிறார்.
நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் திரும்ப வந்து உங்களை என்ன செய்வேன், என்னிடமாய் போய் சேர்த்து கொள்வேன். அங்க எப்போதும் அவரோடு கூட நாம் என்ன செய்வோம், ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கும்படியாய் ஒரு ஸ்தலம். யா நம்முடைய இயேசு நம்மோடு கூடவே இருப்பார். அப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. ரேஷன் கடையை பத்தி கவலையே வேண்டாம். அந்த இடத்துக்கு போறதுக்கு ஆதார் கார்டு வேண்டாம், கிரெடிட் கார்டு வேண்டாம், ஒரு கார்டும் தேவையில்லை. இந்த கார்டெல்லாம் இந்த உலகத்திலேயே நான் விட்டு போட்டு பரலோகத்திற்கு நாம் போவோம். கை வேலையில்லாத ஒரு வீட்டை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, அது எப்படி இருக்குமா? வசனம் சொல்லுகிறது பிலிப்பியருக்கு நிருபம். நான் சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம், பிலிப்பியர் மன்னிக்கணும் 1 அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது எப்படி இருக்குமா? எது அதிக நன்மை? கிறிஸ்துவோடு கூட இருப்பது எத்தனை நன்மை! மலையாளத்தில் ஒரு பாட்டு ஒன்று உண்டு, கிறிஸ்துவோடு இருப்பது எத்தனை பாக்கியம் என்று சொல்லி. அந்த பாட்டு ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த காலையில் இந்த உலகத்தில் பாடுகளும் சஞ்சலமும் வேதனையும் நிறைந்திருக்கிறது. ஆனால் சஞ்சலம் இல்லாத, அலறுதல் இல்லாத, கண்ணீர் இல்லாத ஒரு தேசத்தை நமக்காய் அவர் ஆயத்தம் பண்ணி, நான் திரும்ப வருவேன், உங்களிடத்தில் என்ன செய்வேன், உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். அவர் எப்போதும் இருக்கிற இடத்துல நாமும் இருக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரோடு கூட இருப்பது எப்படி இருக்கும்? அதிக நன்மையானது. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? அதிக நன்மையான இடத்திற்கு நான் போக வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் சொல்வார்கள், ஆமீன், கர்த்தராய் இயேசுவே, வேகமாறும், வேகமாறும், வேகமாறும் என்று சொல்லி சொல்கிறவர்களாய் காணப்படுவார். காரணம், அவ்வளவு மகிமையான ஒரு இடமான அந்த பரலோகத்தை நாம் வாஞ்சித்து நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த மேல் வீட்டின் அனுபவம் நமக்கு வாஞ்சையுள்ள, விருப்பமுள்ள ஒரு இடமாய் காணப்படும். அந்த இடத்தை சென்று சேர நாம் எப்போதும் வாஞ்சிப்போம். என்றால் கர்த்தர் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எபிரேயர் 9:27, அன்றியும் ஒரே தர மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் வழியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2வது தரம் பாவம் இல்லாமல் அவர் என்ன செய்வார்? ஹல்லேலூயா! அவர் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். மத்திய ஆகாயத்தில் அவர் வருவார். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவைய காலத்தோடும் ஆரவாரத்தோடும் வானத்திலிருந்து அவர் என்ன செய்வார்? இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக, நல்ல கவனிங்க, அவருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் நாம் என்ன செய்யப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க. இந்த வருஷத்துடைய கடைசி நாட்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான தேவ சனமே,
அந்த மேல் வீட்டை வாஞ்சிப்போம். இந்த 2017 வருஷத்துடைய கடைசி நாட்களில் உங்களோடு நான் சொல்கிற வார்த்தை, பரலோகத்தின் வாஞ்சை நம்முடைய வாஞ்சையாக இருக்கட்டும். பரலோகத்தை குறித்த ஒரு வாஞ்சை எப்போது இருதயத்தை விட்டு அகலாது இருக்கட்டும். இந்த உலகத்தில் கர்த்தர் எத்தனை நாட்கள் வைத்திருக்கிறாரோ அத்தனை நாட்களும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஆஸ்தி, சுகம், சம்பத்து எல்லாவற்றையும் அனுபவிப்போம். ஆனால் எப்போது நம்முடைய கண்கள் அவைகளின் மேல் அல்ல, நமக்காய் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற கைவேலை இல்லாத நித்திய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை விருப்பத்தோடு கூட காணப்படும். அது அதிக நன்மையா இருக்கும். பூலோகத்தில் இவன் ஆண்டான், அவன் ஆண்டான், இப்படி பாடு அப்படி பாடுலாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே கிறிஸ்துவே நம்மை ஆளுகை செய்கிறவராயிருப்பார். நாம் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வோம். நித்திய நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம். அதில் அந்த மேன்மையான அனுபவத்தை வாஞ்சிப்போம். அந்த மேல் வீட்டின் அறையின் அனுபவம் எங்களுடைய அனுபவமாய் மாறிட்டு ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் அதனுடைய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுவார். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு பாடல் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று நான் காணிக்கு செலுத்தலாம். அதற்கு முன்பதாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலேயே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து உங்களோட வார்த்தைகளை கேட்கத்தக்கதா எங்களுக்கு உதவி செய்தீர்காய் ஸ்தோத்திரம். ஒரு மேல் வீட்டின் அனுபவம் எங்களுக்கு தேவை என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆகையால் அந்த மேல் வீட்டின் அறையை அனுபவத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு தந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தொடர்ந்து வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இதற்கான 2:11 சொல்லும்போது சொல்கிறார், பயத்துடனே களி கூறுங்கள், நடுக்கத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்கள், சேவியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதில் இந்த காலையில் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் நாம் பூரணமடைய வேண்டும். அடுத்தது நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற அதிகமாய் பயத்தோடு பிரயாசப்பட வேண்டும். மூன்றாவது, நாம் இந்த உலகத்தில் பரதேசிகளாய் ஜீவிக்கிறோம். ஆகையால் ஒவ்வொரு நாளும் பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட கர்த்தரை சேவித்து, கர்த்தரை ஆராதித்து, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதனால் தலைமையான தாவீது சொல்கிறார், பிள்ளைகளே வந்து எனக்கு செய்விடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?